செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருந்தால் அது தாரதோஷம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமா? அவர்களுக்கு இரண்டு திருமணம் நடக்க வாய்ப்பு உள்ளதா? கிடையாது. செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருக்கிறதுங்கிறது ஏழாம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருக்கணும். அதை குரு பார்த்துட்டா அப்பையும் அது நிவர்த்தி ஆயிரும். ஏதாவது ஒன்று ஆட்சி ஆயிட்டா கூட அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிரும். அதாவது செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து ஏழாம் இடத்துல நின்றுச்சுன்னா அதுல வந்து தாரதோஷம் வேலை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. சரியா? சரி, இது அப்படி. ஆனா ஏழுல நிக்கிறத குரு பார்த்துட்டாலோ செவ்வாய் ஆட்சி ஆயிட்டாலோ சுக்கிரன் ஆட்சி ஆயிட்டாலோ அந்த தோஷம் வந்து நிவர்த்தி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பும் உண்டு. சீர்மிகு மேலாம் வீட்டில் செவ்வாயும் வெள்ளி சேரி, இந்த பாடத்தையும் வரலாதே எழுதுக்குது நீ. சீர்மிகு மேலாம் வீட்டில் செவ்வாயும் வெள்ளி சேரி கார்மிகம் உள்ளத்தோடைய மனைவியும் அறிய மாற்றால் சார்புடைய யோனாய்த்திய சகதிகளுடன்று இந்த பார்த்தனில் செல்வம் உள்ள பரத்தையராக போமே அப்படின்றியா. அது மாதிரி அது இப்படி ஆம்பளை பிள்ளைக்கு இருந்தால் ஓமனேஸ்வரா போவாங்க, இந்த பக்கம் இருந்தால் அப்படி போவாங்க அப்படின்னு ஒரு சில கருத்து உண்டு. சரி, இது செவ்வாய் சுக்கிரன் வந்து ஏழாம் இடத்துல நிற்கிறதுங்கிறது அதை வந்து பாவகிரகம் பார்த்தா உறுதியாகவும் சுபகிரகம் பார்த்தா அதிலிருந்து விளக்கும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு எடுத்துக்கிடலாம். அடுத்தது சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கும் ஜாதகங்கள் தாரதோஷமுடைய ஜாதகங்கள் என்று எடுத்துக்கொண்டு பல திருமணம் நடக்கும் என்று முடிவு செய்யலாமா? செய்யக்கூடாது சார். சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறதுங்கிறது தாரதோஷத்துக்கு வழிவகுக்கும். அது உங்களுக்கு வந்து அதாவது ரிலேஷன்ஷிப் வரலாம், பட் ஆனால் எல்லாத்துக்கும் வந்துடும்னு எடுத்துக்க முடியாது. குரு பார்த்துருந்தா வராது, சூரியன் ஆட்சியானா வராது, சூரியன் உச்சமானா வராது, செவ்வாய் ஆட்சி உச்சமானா வராது. சரியா? அதனால இந்த இதில் வந்து சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படிங்கிறப்ப, பொம்பளப்பில் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தா அந்த பொண்ணு வாக்கப்படுற வீடு பாருங்க, பூர்வீக சொத்து இருக்கும், கொஞ்சம் பேரான குடும்பமாக இருக்கும், அவங்க தகப்பனார் நீடித்த ஆயுளோடு இருப்பார், மாமனாருக்கு மண்டையில் சொட்டை இருக்கும், அவங்க மாப்பிள்ளைக்கும் பின்னால் சொட்டை வரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் வருவாங்க. வந்து அந்த நல்ல ஒரு பேரான ஃபேமிலிக்குள்ளே போய் ஒரு பொறுப்பான இடத்துல பெரிய மருமகளாக போகிறது, பொறுப்பான மருமகளாக போய் நிற்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு வந்துடும். சரியா? பொம்பளை பிள்ளை ஜாதகத்தில் இப்படி இருந்தால், ஆம்பளை பிள்ளை ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருந்துச்சுன்னா மாமனார் பெரிய விஞ்ஞானி மாதிரியே பேசுவார் சார். சிலர் பார்த்துருக்கலாம் மாமனார் பேசுனா கோவம் கோபமாக வரும். நம்ம தீபாவளிக்கு போயிருப்போம்ல, அதான் சொல்லுவார், நான் நீங்கள் பரவாயில்ல மாப்பிள்ள, நீங்கள் இந்த நாங்கள்லாம் தீபாவளிக்கு போவோம், எனக்கு மாமனார்னு ஒருத்தன் வந்து ஆச்சியாம் பாருங்க, இல்லை ஒரு தீபாவளி கூட நான் போனதில்லை மாப்பிள்ள, என்ன தேச்சு கூட குளிச்சதில்லை, ஒரு ஒரு சட்டை கூட எடுத்து கொடுத்தது இல்லாமல் இவர் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்பாரு, இதையும் கேட்டுக்கிட்டு நம்ம அதையும் போட்டுக்கிட்டு எங்கிட்டு வர்றது? அப்போ அது மாதிரி பேசுகிற மாமனார் இருப்பாங்கல்ல, கோவம் கோபமாக வரும். மாமனார் இதை அதை பொண்டாட்டி நாளுக்கு குளிக்கிறோமா இல்லையா, மாமனார் நாளுக்கு குளித்து பண்ணோம்டான்ற மாதிரியான கோபத்தில் வந்துருக்காங்க சிலர். அதில் தான் கோச்சிட்டு வந்துருக்காங்க சமயத்தில். அப்போது அந்த மாதிரியான ஒரு இது வந்து சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கிறதுல வரும். இல்லைப்பா, எங்கள் மாமனார் தங்கமான மனுஷன், எனக்கு சூரியன் செவ்வாய் சேர்ந்தாயா இருக்கு அப்படின்னா இவங்க அப்பையும் அப்படி இருப்பார். யார்? அந்த ஜாதகருடைய அப்பா அப்படி இருப்பார். பொறுமை இல்லாதவராகவும் பொறுப்பு பத்தாதவராகவும் அல்லது மகனுக்கும் அப்பனுக்கும் கருத்து வேறுபாடுகள் நிறையா இருக்கிற மாதிரியான ஃபேமிலியாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு சொல்லலாம்.